அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்ற லாய்டின் அஸ்டின் அவர்கள் வருகின்ற கிழமை மிடில் ஈஸ்டுக்கு விசிட் பண்ண போகிறார். இதன்போது ஆபரேஷன் ப்ரோஸ்பெரிட்டி கார்டியன் என்ற கோட்னேமியுடைய மல்டிநேஷனல் கேம்பெயினை அனௌன்ஸ் பண்ண போகிறார். இந்த கேம்பெயினோட நோக்கமானது கவுதி கிளர்ச்சியாளர்களோட அச்சுறுத்தலை எதிர்கொள்வது, செங்கடலோட கப்பல் பாதை மற்றும் ஏடன் வளைகுடாவில் இருக்கின்ற முக்கியமான கப்பல் பாதையை பாதுகாப்பதற்காண்டி அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளை உள்ளடக்கிய மல்டிநேஷனல் டாக் போஸை உருவாக்குவது. அப்படி ஒரு போஸை உருவாக்கி ஒரு ஜாயிண்ட் மிஷனை செய்வது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த உலகத்தினுடைய முக்கியமான மிகப்பெரிய ஒரு கப்பல் கம்பெனியானது, அதாவது கப்பல் கம்பெனியாக இருக்கின்ற இமேசியானது, செங்கடல் வழியாக தங்களுடைய அனைத்து கப்பல் சேவைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்தினோம் என்று அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இது இஸ்ரேலோட பொருளாதாரத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்த போறதில்லை, உலக நாடுகளோட பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. இதே மாதிரியே இந்த உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான கப்பல் கம்பெனிகளும் செங்கடல் வழியாக நாங்கள் கப்பல் சேவையை செய்ய மாட்டோம் என்று அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால் தான் அமெரிக்கா இப்படி ஒரு கேம்பெயினை உருவாக்குற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவோட இந்த முடிவானது இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை மிடில் ஈஸ்ட் போராக மாற்றி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கு என்றே சொல்ல முடியும். சரி, அமெரிக்காவோட இந்த ஆபரேஷன்ல எந்தெந்த நாடுகள் இருப்பார்கள் என்று பார்த்தோமென்றால், அமெரிக்கா கண்டிப்பாக இருப்பார்கள், யூகே இருப்பார்கள், ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ஆனது இருப்பார்கள். ஆனால் பிரான்ஸ் ஆனது இதில் வருவார்கள் என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இஸ்ரேல் ஆனது இந்த ஆபரேஷன்ல இருப்பார்கள். ஆகவே நான் இப்ப சொன்ன நாடுகள் இந்த ஆபரேஷன்ல கட்டாயமாக இருப்பார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவானது இந்த ஆபரேஷன்ல கலந்து கொள்ளும்படி சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு அழைப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த நாடுகள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. சவுதி அரேபியா இதனை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கவுதி கிளர்ச்சியாளர்களை அடிக்க முடியும். ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், சவுதி அரேபியாவுக்கு மேமெனுக்கும் இடையில போரானது இடம்பெற்று இப்போது போர் நிறுத்தமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சவுதி அரேபியா இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஏமனை அடிக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோமென்றால், ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி தான் இப்படி செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல் ஆனது காசா பகுதி மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வைக்கணும் என்றதுக்காண்டி தான் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி அந்த கப்பல்களை கைப்பற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்போது கவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில சவுதி அரேபியாவானது ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் அரபு நாடுகள் ஏமனுக்கு எதிராக திசை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆகவே சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்டும் என்ன முடிவுகளை எடுக்க போறார்கள் என்பதை குழப்பமாக இருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்காவோட இந்த முடிவானது இந்த போரை மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போராக மாற்றும் என்று சொல்லியிருந்தேன். அது ஏனென்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பியிருக்கும். ஏனென்றால் இப்போது அமெரிக்காவோட முடிவின்படி அமெரிக்காவோட நட்பு நாடுகள் தங்களுடைய போர்க்கப்பலை செங்கடலுக்கு அனுப்பி வைப்பார்கள். இப்படி வருகின்ற கப்பலால் தாக்குதலானது இடம்பெற்றது என்றால், அதாவது இப்போது வருகின்ற போர்க்கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டாலும் சரி, இந்த போர்க்கப்பல்கள் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டாலும் சரி, அது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும். அதன் போது ஈரானானது இந்த போருக்கு களமிறங்குவார்கள். இதனால தான் அமெரிக்காவோட இந்த முடிவானது மிடில் ஈஸ்டில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பெருசாக மாற்றியிருக்கு என்று நான் சொல்லியிருக்கேன். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தனியாக அவர்கள் பாலஸ்தீன அரசை நிறுவுவதை தடுத்து நிறுத்தி இருப்பதை பற்றி பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கார். இவரோட இந்த கருத்தானது பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேலானது எண்ணற்ற முறை இரு நாட்டு தீர்மானத்தை வழங்கியிருக்கும், ஆனால் பாலஸ்தீனியர்கள் தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இஸ்ரேலோட போலியான பிரச்சாரத்தை குழி தோண்டி புதைத்திருக்கென்றே சொல்ல முடியும். அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலானது இரு நாட்டு தீர்மானத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரியுது. ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், இஸ்ரேலானது காசா பகுதி மற்றும் மேற்கு கரையை தங்களுடைய பகுதியாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீனியர்கள் தான் அந்த பகுதியை அத்துமீறி ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடை கொடுத்து இரு நாட்டு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இஸ்ரேலானது எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் இதற்கான முதல் வாய்ப்பை உலக நாடுகளுக்கு கொடுக்கிறோம் என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அது சரி, இஸ்ரேலானது கீழே விழுந்தாலுமே மீசையில மண்முட்டாத மாதிரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்களோட கருத்துக்களும் இருக்கு. இப்போது இஸ்ரேலால கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரை செய்ய முடியாது, கவுதி கிளர்ச்சியாளர்களை அடிக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏனென்றால் இப்போது இஸ்ரேலானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள். இதனால்தான் இப்போது இஸ்ரேலால கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க
முடியாது. இதனை இஸ்ரேலானது வெளிப்படையாக சொல்லாமல் உலக நாடுகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலானது காசா பகுதியில் செய்கின்ற இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்தாட்டி இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று கடுமையான எச்சரிக்கையை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவோட மக்கள் மத்தியில் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய கருத்து கணிப்பானது எடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி அமெரிக்காவில் இருக்கின்ற 18-24 வயதுடைய 51% மக்கள் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் நிரந்தரமான தீர்வை கொண்டு வரணும் என்றால் இஸ்ரேலுக்கு முடிவை கட்டிட்டு பாலஸ்தீனத்துக்கு தனி நாடை கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 31% மக்கள் இரு நாட்டு தீர்மானத்தை நம்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 17% மக்கள் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு நிறைய இனப்படுகொலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் காசா பகுதியில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களை மற்ற அரபுலக நாடுகள் தங்களுடைய நாட்டுக்கு உள்வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஆகி இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் இஸ்ரேலோட புரப்பகண்டாவானது எடுப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கின்ற இளைஞர் சமுதாயமானது இனப்படுகொலைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இனப்படுகொலையை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இஸ்ரேலோட ராணுவமானது இஸ்ரேலை சேர்ந்த 3 பணி கைதிகளை கொலை பண்ணி இருக்கும் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்படி இருக்கையில் இப்போது டெல்லவி ஜெருசலம் போன்ற இஸ்ரேலோட பல பகுதிகளிலும் போராட்டமானது பெருசாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. போராட்டக்காரர்களோட கோரிக்கையானது கமாசிட்ட மாட்டப்பட்டிருக்கின்ற பணி கைதிகளை மறுபடியும் இஸ்ரேலுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட சொல்லியும் இஸ்ரேலோட நெத்தன்யோ அரசாங்கமானது பதவி விலக வேண்டும் என்றுதான் இப்படி பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெத்தன்யோ அரசாங்கமானது இதனை காதல விழுத்துற மாதிரி தெரியல. பட் இது இஸ்ரேலோட சூழ்நிலையை இன்னுமே மோசமாக்கி இருக்கின்றே சொல்ல முடியும். ஒரு பக்கம் போர் இடம்பெறுது, மறுபக்கம் வெளிநாடுகள் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற அழுத்தம், இன்னும் ஒரு பக்கம் கவுதி கிளர்ச்சியாளர்களோட எச்சரிக்கை, இப்ப இஸ்ரேலோட மக்களோட எதிர்ப்பு. ஆகவே இதனைத்தையுமே இஸ்ரேலோட ஆளும் அரசாங்கமானது சரியாக சமாளிக்காட்டி இஸ்ரேலோட அழிவானது உறுதி செய்யப்படும். காசா பகுதியில் இஸ்ரேலோட ராணுவத்தால் தவறுதலாக கொல்லப்பட்ட 3 இஸ்ரேலை சேர்ந்த பணி கைதிகளோட மரணத்துக்கு ஐடியோபோட தலைமை அதிகாரி பொறுப்பேற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இப்படியான தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்வேன் என்றும் உறுதியளிச்சிருக்கார். இவரோட இந்த பொறுப்பேற்பானது இறந்த 3 பணி கைதிகளை மறுபடியும் உயிரோடு கொண்டு வருமா, அல்லது அவர்களோட உறவினர்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துமா, அவர்களோட உறவினர்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்துமா என்று கேட்டால் இது எதுவுமே நடக்க போறது இல்லை. ஆனால் இஸ்ரேலோட ராணுவமானது மறுபடியும் இதனை செய்ய மாட்டார்கள் என்று நம்பினாலும் இஸ்ரேலோட ராணுவ வீரர்களுக்கு சரியான ட்ரைனிங் இல்லை, சரியான அனுபவமானது கிடையாது. இதனால் மறுபடியும் இது போன்ற தவறுகளை இஸ்ரேலோட ராணுவமானது செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இஸ்ரேலோட தலைமை அதிகாரி, அதாவது ஐடிஎஃப்ஓட தலைமை அதிகாரி இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் மறுபடியும் இதற்கான தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. காசா பகுதியில் இஸ்ரேல் செய்த தாக்குதலால் பிரான்ஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஊழியர் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்ட்ரியானது சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல இஸ்ரேலோட தாக்குதலால் காசா பகுதியில் இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். அடுத்து ஐநா சபையோட ஊழியர்கள், மருத்துவர்கள், மீடியா ஒர்க்கர்ஸ், கடைசியாக இஸ்ரேல் தங்களுடைய நாட்டு மக்களையே கொலை பண்ணி இருந்தார்கள். இப்படி இருக்கையில் இப்போது பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஃபாரின் மினிஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு ஊழியர் கொல்லப்பட்டிருக்கார். இப்படி இஸ்ரேலானது எவ்வளவு பேரை கொன்று குவிக்கப் போகிறார்கள் என்று தெரியல. ஆனால் இப்போ வரையுமே எந்த நாடுகளுமே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தின மாதிரியும் தெரியல. ஆகவே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் இஸ்ரேல் செய்கின்ற இந்த குற்றங்கள் அனைத்துமே நிறுத்தப்படும். அப்படி இல்லை என்றால் நிறைய மக்களோட உயிர்களானது எடுக்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. 5 ஈரானோட புரட்சி படையில் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மீது கடந்த 12 நேரத்தில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களான அல் மலிகியா, அல் சாதடி, அல் ஓமர் எண்ணெய் வயல் மற்றும் கொனோக்கோ எரிவாயு வயல் போன்றவற்றில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவோட ராணுவத்துக்கு எப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை பற்றிய ஒபிசியலான உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் எதுவுமே வெளிவரையில. ரஷ்யாவோட ரோஸ்டோவ், லிபிட்ஸ் மற்றும் புளக்ரோஜ் ரீஜனில், இந்த பேர்கள் சரிய வரையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், இந்த ரீஜன் மீது தாக்குதலை மேற்கொள்வது முன்னே
வண்ணம் அனைவரிட்டும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும், அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.